வணக்கம். தினக்குரல் செய்திகள் வாசிப்பது புவனேஸ்வரி. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டுள்ள குடிநீர் தொட்டி சேதமடைந்து குடிநீர் வீணாகும் அவலம். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பட்டினம் காத்தான் ஊராட்சி நிர்வாகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக குடிநீர் தொட்டி வைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையான மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெறும். மாவட்ட அளவில் பொதுமக்கள் தங்களது தனிப்பட்ட பொது பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மனு அளிக்க வருகின்றனர். ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டுள்ள குடிநீர் தொட்டி சேதமடைந்து சாலைகளில் தண்ணீர் வழிந்தொடுகிறது. மேலும் தொட்டி வைக்கப்பட்டுள்ள இடத்தில் மக்கள் செல்ல முடியாத வகையில் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் தாகம் எடுத்தாலும் யாரும் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. குடிநீர் தொட்டி சேதமடைந்த குழாயை சரிசெய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கின்றனர். தினக்குரல் செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் கண்ணன் பாபு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தினக்குரல் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.